வெல்கம் டு வி யூடியூப் சேனல் லாக்டவுன் சாட்டர்டே சண்டே எனக்கு எவ்வளோ ப்ராடக்டிவாக போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கலையில் எந்திரிச்சதும் முதல் வேலையாக ஊற வைக்க வேண்டிய எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன் இது பருத்தி கொட்டை பருத்தி பால் மழை வர சமயத்தில் குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இதை நான் ஃபர்ஸ்ட்டாக ஊற வச்சுருக்கேன் இதுக்கான ரெசிபி லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அடுத்ததான் சோள தோசைக்கு நாலு டம்ளர் சோளம் நாலு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து சோள தோசைக்காக இது ஊற வச்சுருக்கேன் அடுத்ததாக இது ஆப்பத்துக்கு ஊற வச்சுருக்கேன் அடுத்ததான் லஞ்சுக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தரெல்லாம் காலையிலேயே சமையலெல்லாம் முடிச்சுட்டேன் மொளக்கட்டின தட்டைப்பயிறு சொரக்கா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கேரட் இத்தனையும் போட்டு குழம்பு வச்சேன் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சாப்பாடு சாப்பிட்டோம் அதனால லஞ்சுக்கு சப்பாத்தி மாவு பனைஞ்சி வச்சுருக்கேன் சௌ சவ் பொரியல் பண்ணியிருக்கேன் இது வந்து இது வந்து கவினோட ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள வேஸ்ட் ஐட்டம் வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்டையை பொடியாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் ஊற வச்சிருக்கேன் மாவெல்லாம் அரைச்சி முடித்ததுக்கு அப்புறமா இதையும் ஃபைனலாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் காலையில் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இன்றைக்கி குளிச்சிட்டு வந்து மத்தியானம் லஞ்சுக்கான வேலையை ஆரம்பிப்போம் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு சப்பாத்தி தட்டைப்பயிர் குழம்பு அப்புறம் சவு பொரியல் இது தான் சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன் அதோட பொரியலையும் குழம்பையும் சூடு பண்ணிகிட்ருக்கேன் லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்து காலையிலேயே சாப்பாடு சாப்பிட்றோம் மத்தியானம் லன்ச்சுக்கு லைட்டாக எதுவும் டிஃபன் பண்ணிக்கிறோம் லன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் டீ டைம் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் எடுத்துக்கிறோம் ஒரு ஆறு மணி சுமாருக்கு ஏதோ ஒரு பருப்பு வேக வச்சதும் ஒரு டீயும் எடுத்துக்கிறோம் ஈவினிங் பருப்பு கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கிறனால நைட் டின்னருக்கு பெருசாக பசிக்கிறதில்லை அதனால் ஒரு டம்ளர் கருப்பட்டி பாலும் ஒரு வாழைப்பழமும் மட்டும்தான் எடுத்துக்கிறோம் லாக்டவுனில் ரொம்பவுமே வெயிட் கெயின் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இப்படி தான் நாங்கள் எங்கள் டயட் ஃபாலோ பண்ணிக்கிறோம் இன்றைக்கி ஈவினிங் டீக்கு பதிலாக நான் பருத்தி பால் தான் பண்ணிகிட்ருக்கேன் பருத்தி பால் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக கொடுக்கும் இதுக்கான ரெசிபி லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்பட்டுச்சேன்னா பாருங்கள் மற்ற மாவெல்லாம் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா அது வந்து கிரைண்டரில் இப்போ சுற்றிகிட்ருக்கு அதுக்குள்ளே நாம் இந்த பருத்திப்பால் உட்காந்து டிவி பார்த்துட்டே குடிச்சிட்டு வந்துடலாம் இது வந்து அட்டையும் வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இதை பண்ணுறதுக்கு எந்த மோல்டை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு என்ன தடவி எடுத்துகிட்டு வந்துடணும் நான் இந்த கிண்ணத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போது அட்டையை நல்லா இந்த கிண்ணத்து மேலே திக் லேயராக அப்ளை பண்ணிடலாம் நான் என்னுடைய கிண்ணத்தை முடிச்சுட்டேன் அதை பார்த்துட்டு கவினும் அதே மாதிரி அவனுடைய கிண்ணத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கான் இப்படி தான் சாட்டர்டே முடிஞ்சது இது மறுநாள் காலையில் சண்டே சண்டே என்ன நான் சமைச்சேன்னு வாங்க பார்த்துர்லாம் இது கருவாட்டு குழம்புக்கான கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து மீன் குழம்பு எப்படி வைப்பேனோ அதே ரெசிப்பியை தான் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் கருவாட்டு குழம்பு கார்த்திக்கு மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் கருவாடு சாப்பிட மாட்டோம் அதனால் என்ன பண்ணேன்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக கிரேவி எடுத்து வச்சுட்டேன் இந்த சின்ன கிண்ணத்தில் எடுத்து வைக்கிறது எனக்கான கிரேவி இதில் நான் எதுவுமே சேர்க்கலை எனக்கு பிளைன் கிரேவியே ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கும் கவினுக்கும் கிரேவி எடுத்தது போக மீதி கிரேவியில் கருவாடை சேர்த்திடுறேன் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சோன்னா போதும் கருவாடு தொக்க மாதிரி ரெடி ஆயிரும் இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் அடுத்ததாக கவினுக்கு எடுத்து வச்ச கிரேவியில் ஒரு முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றி அதையும் முட்டை தொக்கு மாதிரி ரெடி பண்ணிடலாம் எப்போ நான்வெஜ்ஜு குழம்பு செஞ்சாலும் அதில் முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி பண்ணி கேட்பான் கவினுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சனா போதும் இது ரெடி ஆகிடும் இன்றைக்கி சமையலில் நான் முதல்ல பண்ணது இந்த பிளெயின் குஸ்கா தான் முதலையே இதை பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் தம்மில் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் குஸ்கா நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு இந்த குஸ்காவை தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பிரியாணியில் அரை டேபிள் ஸ்பூன் கடல் பாசி ரெண்டு ஏலக்காய் இதை அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் தாளித்து விட்டு அரைமுடி தேங்காய் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு இதையெல்லாம் அரைச்சி ஒரு ட்ரைனர் வச்சு வடித்து எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை டம்ளர் ரைஸ் வச்சுருந்த பிரியாணி ரைஸ் தான் சீரக சம்பார் ரைஸ் அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு இந்த தண்ணியை ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தேன் புலாவ் நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக அஞ்சு நிமிஷம் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ முட்டைத்தொக்கு எப்படி இருக்குன்னு முட்டை முட்டைத்தொக்கும் நல்லா வந்திருக்கு இந்த பக்கம் கருவாட்டு தொக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ நல்லாவே வந்திருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரே கிரேவியில் மூணு பேர்த்துக்கு மூணு விதமான சைட் டிஷ்ஷஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ணிடலாம் எனக்கு பிளெயின் குஸ்கா முட்டை தோசை பிளெயின் கிரேவி கவினுக்கு முட்டைத்தொக்கு குஸ்கா கார்த்திக்கு குஸ்காவும் கருவாட்டு தொக்கு இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் எங்கள் வீட்டில் சரி அடுத்தது மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கவும் சாப்பிட்டு சாப்பிட்டு டிவி பார்த்துட்டே இருக்க வேண்டாம் மதியம் லஞ்ச் எதுவும் பண்ண வேண்டாம் நைட் டின்னரே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க இருந்தாலும் எப்படி அப்படி விடுறதுன்னு நான் பாசிப்பருப்பு பாயாசம் வச்சிருந்தேன் பாயாசத்தை குடிச்சுக்கிட்டே அப்படியே ஏப்ரல் மாதத்தில் வாங்கின மளிகை சாமானில் மிளகாய் அப்படியே இருந்தது அந்த காம்பையெல்லாம் கிள்ளி வச்சிட்டோம்னா வெயில் அடிக்கும்போது அதை வெயிலில் காய வச்சு மிளகாத்தூள் அரைச்சிடலான்னு அதை இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னுடைய லாக்டவுன் சாட்டர்டே சண்டே இந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக தான் இருந்தது இந்த லாக்டவுனில் உங்களுக்கும் வேலைகளை செய்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருந்ததுன்னா நம்ம கே டுவி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும் அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் வே ரெசிபீஸ்க்கான லிங்க் எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த ரெசிபீஸையும் பார்த்து பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்